ஆதி திராவிட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் விவசாய கடன் பெற 10 கோடி ரூபாய் மானியமாக நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடு முழுவதும் 2.5 கோடி பேருக்கு இலவச செல்போன்களை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மாட்டுத் தீவன வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பீகார் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் மேலும் 2 வழக்குகளில் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் ஆணை. ஓய்வு பெற்ற நீதிபதி முகல் முட்கல் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு. பிசிசிஐ அமைத்த குழுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 20 பேரின் காவலை அக்டோபர் 21 வரை நீட்டித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். பயணிகள் கட்டணங்களை 6 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி அமைக்கும் மத்திய அரசு முடிவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிசா கடற்கரையில் பிருத்வி 2 ஏவுகணை சோதனை இன்று காலை நடத்தப்பட்டது. அது 350 கிலோமீட்டர் தாண்டி சென்று வெற்றிகரமாக இலக்கை தாக்கியது. இலங்கை மீனவர்கள் பிரச்சினை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் எச்சரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அமெரிக்காவின் நிதி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் ஜான் போர்னர் தெரிவித்துள்ளார்.